தமிழகத்தில் ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா தொற்று. பலி எண்ணிக்கை 31 ஆக அதிகரித்த நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3555 ஆக உயர்வு. சென்னையில் ஒரு நாளில் மட்டும் 266 பேருக்கு நோய் தொற்று உறுதி. பிறந்து 3 நாளை ஆன குழந்தை உட்பட 3 குழந்தைகள் கொரோனா வைரஸால் பாதிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த முடிவு. சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி இன்று ஆலோசனை. பெட்ரோல் டீசல் விலை என்பது தமிழக அரசு மக்களுக்கு செய்யும் துரோகம். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் காட்டம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் திருவழிசைக்கு மாற்றம். நோய் தொற்று அதிகம் பரவுவதால் மார்க்கெட் நிர்வாக குழு உடனடி நடவடிக்கை. ஆந்திராவில் மது பாட்டில்களை வாங்க முண்டி அடித்துக் கொண்ட குடிமகள்கள். சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் அலட்சியம் காட்டிய மது பிரியர்களால் காவல்துறை திணறல். சென்னை அம்மா உணவகங்களில் மே 17 வரை இலவசமாக உணவு வழங்கப்படும். 3 வேளையும் உணவு வழங்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் அறிவிப்பு. சென்னையில் IPS அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. ESI மருத்துவமனையில் பணிபுரியும் 4 மருத்துவர்களுக்கும் தொற்று இருப்பதாக தகவல். கொரோனா சிகிச்சைக்காக ராகவேந்திரா மண்டபத்தை தர முடியாது என தான் கூறியதாக தவறான தகவல் பரவுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று அதிகம் பரவாமல் சராசரி அளவில் இருக்கிறது. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.